ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹோட்டலெலாம் கிடைக்கிற பூரி மசாலா அதே சுவையில் நம்ம எப்படி வீட்டிலே பண்ணுறாங்கிறது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 5 பேருக்கு தேவையான பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதுவும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், 4 பச்சை மிளகு நீளவாக்கில் கட் பண்ணது. இப்போ இந்த பூரி மசாலாவில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், அதுதான் இந்த பொட்டுக்கடலை. ஸோ பொட்டுக்கடலை தான் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற இந்த பூரி மசாலாவோட டேஸ்ட்டுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதை வந்து நீங்கள் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நான் இங்கே சேர்த்துருக்கிறது கோகோனட் ஆயில். ஸோ இதில் வந்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு. ஸோ இது கூடவே நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிக்கலாம், ரொம்ப மணமாக இருக்கும். பட் நான் அதில் சேர்க்கலை. ஸோ இது கூட வந்து நான் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இது கூட வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். ஸோ இது தாளித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இந்த பூரி மசாலாவுக்கு வந்து ரொம்ப கொலைய கொலைய வதக்க வேண்டாம், கொஞ்சம் 80% நீங்கள் வெங்காயம் வதக்கினா போதும். ஸோ இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இங்கே வந்து நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதில் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சளோட அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகு சேர்க்கலாம். பச்சை மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 4 பச்சை மிளகு சேர்த்துருக்குறேன். இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை மாவு சேர்த்து 2 செகண்ட் இப்படி வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட நம்ம இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். 5 மினிட் சப்டை சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த மசாலா வந்து கெட்டியாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறது பிடிக்கும். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 5 மினிட்ஸ் கழிச்சாச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க நம்மளோட பூரி மசாலா ரெடி. இது பார்த்தீங்கன்னா அசல் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டும் அடிக்க முடியாத டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.